ओम गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यास्वमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्यः तन्नमामि गजाननम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। सर्वेश्वरन् भगवान् பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தோடு கூட தற்பொழுது மிகவும் முக்கியமான பித்ருபக்ஷம் என்று சொல்லக்கூடியதான மகாலய பட்சமானது இப்போ ஆரம்பிக்க போறதான சமயம். இந்த மகாலய பட்சம் என்பது பித்ருக்களுடைய சாநித்தியத்தை பரிபூர்ணமாக நம்முடைய பூலோகத்தில் ஏற்படுத்தக்கூடியதான காலம். இது விஷயமாக நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிற போதும் சரி, கருட புராணம் சொல்கிற போதும் சரி, ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடியதான ஆடி மாதம் பிறந்ததும் யமலோகத்தில் ஸ்வர்க்கத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான நம்முடைய பித்திருக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு தூதர்களோடு கூட யமன் இந்த பூலோகத்திற்கு கிளம்பி வரார். அப்படி ஆடி மாதம் கிளம்பி அந்த ஆஷாட மாதத்திலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது கிருஷ்ணபக்ஷமான இந்த கன்னியா மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் இந்த பூலோகத்திற்கு வந்து சேர்றா நம்முடைய பித்திருக்கள். அப்படி வரக்கூடியதான பித்திருக்களை நினச்சி நாம் அவர்களை உத்தேசித்து நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கர்மாக்களை கட்டாயம் செய்யணும். பித்திருக்களுடைய அனுகிரகம் இல்லாவிடில் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுக்களை பார்க்கலாம். புராணங்கள் நிறைய சொல்கிறது, தர்மசாஸ்திரம் சொல்கிறது, வேதமே காண்பிக்கிறது. இன்னும் இந்த பூலோகத்திற்கு பூமிக்கு யார் அபிமானி தேவதா அப்படின்னா பூமாதேவி அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த பூமிக்கு அதிபதி யார், பூமிக்கு அபிமானி தேவதா யாருன்னா யமனை தான் சொல்கிறது வேதம். யமன் தேவதைகளுடைய வர்க்கத்திலையும் இருக்கிறவர், பித்திருக்களுடைய வர்க்கத்திலையும் இருக்கிறவர் யமன். தேவ பூஜையிலையும் யமன் உண்டு, பித்ருபூஜையிலையும் யமன் உண்டு. அப்படி இரண்டு விதமாகவும் உள்ள யமனுடைய அதீனமாகத்தான் இந்த பூமியானது இருக்குன்னு வேதம் காண்பிக்கிறது. யாவதீவை பிருத்திவி தஸ்யை யம ஆதிபத்தியம் பரேயாஜா அப்படின்னு ஆரம்பித்து வேதம் சொல்கிறது. அப்படி யமனுடைய அதீனமாக இந்த பூமி இருப்பதனாலே தான் அப்பே தவி தவித்த சர்பதா தோயே திரஸ்தபுராணாயே சனூதனாக அதாதிதம் யமோ வசானம் பிருத்திவ்யா அக்ரன்னிமம் பிதரோ லோகமஸ்மை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பூமியை சுத்தம் பண்ணுறோம். பூமியை சுத்தம் பண்ணக்கூடியதான மந்திரம் இது, ஸ்தலசுத்தி மந்திரம்னு பேர். ஏன் இந்த மந்திரம் சொல்லப்படுறதுன்னா இந்த யாவத் பூமி இருக்கே இந்த பூமி அனைத்திற்கும் யமனுக்கு உட்பட்டு இருப்பதனாலே தான் பூச்சி பொட்டுகள் இல்லாத இடமே கிடையாது. அங்கே ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு அசுத்தியானது ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த யமனானவன் இன்றைய தினம் நான் செய்ய வேண்டியதான காரியத்திற்காக இந்த பூமியை எனக்கு தீர்மானித்து கொடுத்துருக்கார், ஆகையினால் யமதூதர்களான் நீங்கள்
இந்த இடத்திலிருந்து விலகி போகணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது. அப்படி யமனுக்கு அதீனமாக உள்ள இந்த பூமியை நோக்கி அத்தனை பேரும் கிளம்பி வரான்னு சொல்லப்படுறது. அப்படி வர்ற பொழுது யமன் என்ன பண்ணுறார், அந்த அவரவர்களுடைய கர்மாவை அனுபவிச்சின்றிருக்கிறதான பிதற்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு இந்த பூமிக்கு வரார். வர்ற வழியில் கர்மசேஷத்தை கொண்டு அந்தந்த ஜீவராசிகளை ஆங்காங்கு விட்டுட்டு வரார்னு அப்படி கருட புராணம் நமக்கு ஒரு சரித்திரமாக வரலாறாக நமக்கு காண்பிக்கிறது. அப்படி அதுதான் தட்சிண மார்க்கம் உத்தர மார்க்கம்னு உபனிஷத்தும் நமக்கு காமிக்கிறது. ஜீவகதி அப்படின்னு பிரம்மசூத்திரத்திலேயே இருக்கு. பிரம்மசூத்திரத்திலேயே ததனந்தராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த ததனந்தராதிகரணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ஜீவகதியானது சொல்லப்படுறது. ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்திலிருந்து கிளம்பி எப்படி போகிறது, எந்த வழியாக போகிறது, சுகதுக்கங்களை எப்படி அனுபவிக்கிறது, அனுபவித்து மீண்டும் இந்த உலகத்திற்கு எப்படி வருது அப்படிங்கிற மார்க்கத்தை காமிக்கிறது. ஆகையினாலே தான் அதையெல்லாம் நாம் பிரமாணமாக கொண்டுதான் பரலோகம் என்று ஒன்று இருக்குது அப்படின்னு தீர்மானிக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியல, யமலோகம் கண்ணுக்கு தெரிகிறதா, ஸ்வர்க்கம் கண்ணுக்கு தெரிகிறதா, தேவலோகம் கண்ணுக்கு தெரிகிறதா, நரகலோகம்லாம் கண்ணுக்கு தெரிகிறதா, கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிற அபிப்பிராயங்கள்லாம் லோகத்தில் உண்டு. பரலோகம்னு ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் இருந்து சுகதுக்கங்களை அனுபவித்து புண்ணியத்தையோ பாபத்தையோ அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் இந்த உலகத்திலேயே தான் பிறக்கிறான் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய சித்தாந்தம், ஆதிசங்கரர் காண்பிச்சதான சித்தாந்தம் அப்படி அல்ல. பரலோகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மசூத்திரத்தில் சொல்கிற போது சம்யமனேத்வனுபூய இதரேஷாம் ஆரோஹாவரோஹு தத்கதி தரிசனாத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது, பிரம்மசூத்திரம். இது இதில் சொல்கிற போது இதரேஷாம் பாபம் செய்தவர்களுக்கு அனிஷ்டாதி காரினாம் சம்யமனே யமபுரத்தில் யம யாத்தனாக அனுபூய யமன் கொடுக்கக்கூடியதான நரக வேதனைகளை அனுபவித்து ததஹா அவரோகா மீண்டும் இந்த பூமியில் வந்து விழறான் தத்கஜ தரிசனாத்து. ஏன்னா அப்படிதான் இருக்கு அப்படின்னு யமனே நமக்கு சொல்லியிருக்க. அயன் லோகோ நாஸ்தி பரயிதி மானி புனப்புனர் வசமாபத்தியத்தேமே அப்படின்னு யமன் சொல்கிறார். ஆகையினாலே பரலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நாம் புண்ணியமோ பாபத்தையோ அனுபவிக்கணும். அனுபவித்து முடித்து கொஞ்சோண்டு சேஷம், கர்மசேஷம் கொஞ்சோண்டு இருக்குது. அப்படி பாக்கி இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் வந்து விழறோம். அப்படி தானே ஒரு காசி யாத்திரை போகிறோம் அப்படின்னா நிறையா பணம் எடுத்துன்னு போகிறோம், தானத்திற்கு அங்கே ஆகக்கூடியதான செலவுக்குன்னு எடுத்துன்னு போகிறோம். திரும்பவும் ஊருக்கு வர்றதுக்கான பணத்தை கையில் வச்சுண்டு செலவழிக்கிறோம். எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா நாமும் சேர்ந்து கங்கக்கரையில் துண்டை விரிச்சுன்னு உட்கார வேண்டியதான் ஊருக்கு வந்து சேர்றது. ஆனால் அப்படி பண்ணுறதில்லை. திரும்ப ஊருக்கு வந்து சேர்றதுக்கான பணத்தை எப்படி கையில் வச்சுண்டு நாம் அங்கே தான தர்மங்களை பண்ணுறோமோ அதே போல தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் பரலோகத்திற்கு போய் புண்ணிய பாபங்களை அனுபவித்து கர்மசேஷம் கொஞ்சோண்டு கர்மா மீதி இருக்கிற போது அந்த கர்மாவை வச்சுண்டு தான் இந்த பூலோகத்திற்கு வரான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி வரக்கூடியதான காலம் இந்த தட்சிண மார்க்கம்னு சொல்லப்படுறது. ஜீவர்களுக்கு மனுஷியனாகவோ பசுபக்ஷிகளாகவோ பறக்கக்கூடியதான பிதற்கள் வரக்கூடியதான காலம் இந்த காற்றடி மழை காலம். ஆகையினாலே தான் மழையிலே நனையக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஆகாசத்திலிருந்து நேரடியாக விழக்கூடியதான மழையில் நனையக்கூடாது, மழை காலத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா நிறைய ஜீவராசிகள் கொத்து கொத்தா பூமியில் வந்து விழுந்து பிறக்கக்கூடியதான காலம் அப்படிங்கிறதுனால ஒன்று. மருத்துவ ரீதியாகவும் மழை ஜலம் நேரடியாக நம்ம உடம்பில் விழுறதோ, மழை ஜலத்தை நேரடியாக பிடித்து நாம் சாப்பிட்றதோ அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். முக்கியமாக நம்ம உடம்பில் சேரக்கூடியதான உப்பு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த உப்பு பிரியறதுங்கிறது நின்று போயிடும், கிட்னி செயலிழந்து போயிடும், அதனால் கிட்னி ட்ரபிள் வரும். அதனால மழை தளத்தில் நினையக்கூடாது, மழை தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது.
அப்படி சாஸ்திரம் ஆயிடுச்சா சுகம் ஆயிடுச்சா, சாஸ்திரம் நமக்கு ஒரு உத்தரவு பண்ணிட்டுன்னா அதில் 100 காரணம் இருக்கு. அப்படி இந்த மழை காலத்தில் தான் அவ்வளவு பித்திருக்களையும் அழைச்சின்னு வரார் யமன் அப்படிங்கிறதுனாலே இந்த கன்னியா மாசத்திலே வரக்கூடியதான மகாலய பட்சத்தில் நாம் இந்த மகாலய ஸ்ராத்தத்தை எப்படி அவசியமாக செய்யணும் என்று போன பகுதியில் பார்த்தோம். இந்த இரண்டாவது பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மகாலயத்தை யார் யாரையெல்லாம் உத்தேசித்து நாம் செய்கிறோம், இந்த மகாலய ஸ்ராத்தத்தை எந்த முறையில் நாம் செய்யணும், இதற்கான நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்ன, யார் யாரெல்லாம் இந்த மகாலயத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மகாலயத்தை யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அத்தனை பேரும் பண்ணணும். பிரம்மச்சாரிகளும் பண்ணணும், கல்யாணம் செய்து கொண்ட கிரகஸ்தர்களும் பண்ணணும், விதுரனும் பண்ணணும். மனைவி காலமாயிட்டா அப்படின்னாலும் மகாலயம் உண்டு, கணவர் காலமாயிட்டான்னு இருக்கக்கூடியதான பெண்களும் செய்யணும், அனைவருக்குமே உண்டு இந்த மகாலயம். இந்த மகாலயத்தை யார் யார் எந்த எந்த காலத்தில் செய்யணும் என்பதை தர்மசாஸ்திரம் நமக்கு பிரித்து காண்பிக்கிறது. அதையெல்லாம் விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த மகாலயத்தில் 16 நாளும் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு பக்ஷ மகாலயம் அப்படின்னு பேர். அது தனி, அது ஆரம்பித்தால் தினமும் செய்யணும், 16 நாட்களுக்கு செய்யணும், ஷோடச மகாலயம் அப்படின்னு பேர். அது இல்லாமல் சக்கரன் மகாலயம் என்று ஒரு நாளைக்கு செய்யணும். இந்த சக்கரன் மகாலயத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிற போது, கன்யாராசோ மகாராஜா யாவத்திஷ்டேது விபாவசுகு தஸ்மாத் காலாத் பவேத் தேயம் விருஷிகம் யாவதாகதம். கன்யா மாசத்தில் சூரியன் இருக்கிற போது இந்த சக்கரன் மகாலயத்தை பண்ணணும். ஆஷாட்யாக பஞ்சமே பக்ஷே கன்யாசம்ஸ்தே திவாகரே யோவை ஸ்ராத்தம் நடக்குறியாது ஏகஸ்மின் அபி வாசரே. ஒரே ஒரு நாளைக்கு இந்த சக்கரன் மகாலயத்தை செய்யணும். இந்த சக்கரன் மகாலயத்திற்கு காலம் என்ன, பக்ஷ மகாலயத்திற்கு காலம் என்ன அப்படின்னா, ஆஷாட மாசத்திலிருந்து ஆரம்பித்து எந்த ஒரு 5வது கிருஷ்ணபக்ஷம் உண்டோ அந்த பக்ஷம்தான் 16 நாளைக்கு செய்யக்கூடியதான பக்ஷ மகாலயத்திற்கான காலம். ஆனால் சக்கரன் மகாலயம் எப்போ அப்படின்னு சொல்கிற போது, கன்யாசம்ஸ்தே திவாகரே அப்படின்னு சொல்லியிருக்க. கன்னியா ராசியிலே சூரியன் இருக்கிற பொழுது சக்கரன் மகாலயத்தை பண்ணணும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறேன். ஆகையினாலே கன்னியா மாசத்தில் சூரியன் வந்த பிறகு செய்வது மிகவும் விசேஷம். இந்த ஆஷாட மாசம், ஆஷாட மாசத்திலேயே மகாலய பக்ஷ ஆரம்பத்திலிருந்தே பிரதமையிலிருந்தே பண்ணினால் என்ன அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் தர்மசாஸ்திரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, கன்னியா மாசம் கன்னியா ராசிக்கு சூரியன் போன பிறகு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தினம் ரொம்ப குறைச்சலாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்க, கன்னியா மாசத்திற்கு சூரியன் வந்த பிறகு பண்ணணும், அல்லது முன்னரே பண்ணலாம், என்ன 16 நாளுமே புண்ணியகாலம்தான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போது எந்த தினத்தில் இந்த சக்கரன் மகாலயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது, அசக்த பிதபக்ஷே தூ கரோதி ஏகதினே யதா நிஷித்தேபி தினே குறியாது பிண்டதானம் யதாவிதி. இந்த சக்கரன் மகாலயத்தை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, தாயார் அல்லது தகப்பனார் காலமான திச்சி அன்னைக்கு பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். முதல்ல 16 நாளுமே புண்ணியகாலம்தான், பிரதமையிலேருந்து ஆரம்பித்து த்ரயோதசி வரைக்கும் பண்ணலாம். ஆனால் தர்மசாஸ்திரத்தை முக்கியமாக அவர் சொல்கிறது பஞ்சமியிலிருந்து ஆரம்பித்து சொல்லியிருக்கார். சக்கரன் மகாலயத்திற்கு பஞ்சமியிலிருந்து ஆரம்பித்து த்ரயோதசிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். இல்லை அந்த சமயத்தில் புண்ணியகாலங்கள்லாம் வருது, நமக்கு பண்ணுறதுக்கு அவகாசம் கிடைக்க மாட்டேங்கிறது, அல்லது பிராமணர்கள் கிடைக்கிறது துர்லபமாக இருக்குது, ஸ்தலம் கிடைக்க மாட்டேங்கிறது, இது மாதிரி நிர்பந்தங்கள்லாம் இருந்தால் ஸ்ராத்த ஷோடசகம் பிரதி 16 நாளுமே புண்ணியகாலம்தான்னு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. ஆகையினாலே பிரதமையிலிருந்தே ஆரம்பித்து பண்ணுறது அப்படின்னும் நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. அப்படி முதல்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த தாயாரோ தகப்பனாரோ காலமான திதியில் பண்ணணும். அந்த திதி எப்படி இருக்கணும்னா, பிரதமையிலேருந்து ஆரம்பித்து த்ரயோதசிக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் பண்ணலாம். தாயாரோ தகப்பனாரோ காலமான திதி சதுர்தசி அப்படின்னா, சதுர்தசி அன்னைக்கு பண்ணக்கூடாது. அதற்கான காரணத்தை நாம் பின்னாடி பார்க்கலாம்.
அப்படி அந்த திதியில பண்ண முடியலன்னா மகாபரணி அப்படின்னு ஒரு புண்ணியகாலம். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அபிமானி தேவதா யமன் தான் அப்படிங்கிறதுனால அபபரணி நட்சத்திரம் யமோ தேவதா அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்திற்கு தேவதை யமன் அப்படிங்கிறதுனால மகாபரணி அப்படின்னு பேரு இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடியதான பரணி நட்சத்திரத்திற்கு. அப்படி மகாபரணி அன்னைக்கு பண்றது அப்படின்னு வச்சுக்கிறது. அல்லது மத்தியாஷ்டமி அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. மகாலயபக்ஷம்ங்கிறது மொத்தம் 16 நாள். அதில் மத்திய தினம் எது அப்படின்னா அஷ்டமி, அதற்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு ஆகையினாலே தான் பேர் ஏற்பட்டது. நடுவிலே வரக்கூடியதான அஷ்டமி தினம் அப்படிங்கிறதுனாலே மத்தியாஷ்டமி அப்படின்னு புண்ணியகாலம் அன்றைக்கு செய்யறது அப்படின்னு வச்சுக்கணும் இந்த சக்கரன் மகாலயத்தை. அல்லது வெத்திபாதம்னு ஒரு புண்ணியகாலம் வரும், அந்த வெத்திபாதத்தை அன்னைக்கு பண்ணுறது. என்ன வெத்திபாதம் அப்படிங்கிறது? பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு யோகம் அது, வெத்திபாத யோகம் அப்படின்னு பேர். அன்னைக்கு செய்யறதாக வச்சுக்கணும். இந்த வருஷம் எப்படி வருதுன்னா அஷ்டமி அன்னைக்கே வெத்திபாத புண்ணியகாலமும் வருது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வேற இருக்கு, லீவு நாளாக இருக்கு. அதனால அன்னைக்கு தான் எல்லாருமே தீர்மானிப்போம் அன்னைக்கு மகாலயம் பண்ணுறது அப்படின்னு தீர்மானிப்போம். இது மாதிரி புண்ணியகாலங்களில் பண்ணுறது. இதில் யார் யாரெல்லாம் நாம் உத்தேசித்து இந்த மகாலயத்தில் பண்ணுறோம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிற போது, தெய்வம் பிதா ததோ மாதா சபத்னி ஜனனி ததா மாதா மகா சபத்னிகாக பித்ருவியாக பிராதரசுதாக பித்ருஷ்வசா மாதுலாஸ்ச தத்பகின்யஸ்ச ஜாமயஹ பகினி துஹிதா பார்யா சசுரஹா பாவுகஸ்னுஷா சியாலகா குருராச்சாரிய சுவாமி சக்யாதய க்ரமாத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. யாரையெல்லாம் உத்தேசித்து நாம் பண்ணுறோம் மகாலயம் அப்படின்னா, நான் போன பகுதியிலேயே சொன்னேன், நம்மை சுற்றி 7 கோத்திரம் இருக்கு. பாந்தவாஹா அப்படின்னு பேர், பந்துக்கள்னு பேர். இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் தான் காருணிக பிதற்கள் அப்படின்னு பேர். அவர்களை உத்தேசித்து செய்யணும். அப்போ யார் யாரெல்லாம் காலமாயிருக்காரோ அத்தனை பேரையும் சேர்த்துக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. யார் யாரையெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடையை நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது. யாருன்னா தெய்வம், முதல்ல யாரு, விஸ்வேதேவர்கள் அப்படிங்கிறவர்களை சேர்த்துக்கணும். விஸ்வேதேவர்கள் அப்படின்னு 6 விதமாக விஸ்வேதேவர்கள் இருக்கா. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விஸ்வேதேவர்களை நாம ஆராதிக்கணும். முதல்ல வருஷா வருஷம் செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்தம், தாயார் தகப்பனாருக்கு செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தில் புரூரவ ஆர்திரவ சம்யக விஸ்வேதேவாகா அப்படின்னு பேர். அதே போல நாந்தியில கல்யாணத்திற்கு முன்னாடி, உபநயனத்திற்கு முன்னாடி செய்யக்கூடியதான நாந்தி ஸ்ராத்தத்தில் சத்யவசு சம்யக விஸ்வேதேவாகா அப்படின்னு பேர். அதே போல இந்த மகாலயம் இது மாதிரி ஸ்ராத்தங்களில் துரிவிலோச்சன சம்யக விஸ்வேதேவாகா அப்படின்னு பேர். அதே போல யாகங்களில் செய்யக்கூடியதான நாந்தியில் தக்ஷக்ரது சம்யக விஸ்வேதேவாகான்னு பேர். அதே போல அபர காரியங்களில் பிரேதரூபமாக இருக்கக்கூடியதான பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தில் காலகாம சம்யக விஸ்வேதேவாகான்னு பேர். இப்படி 6 விதமாக நமக்கு விஸ்வேதேவர்களை காண்பிக்கிறார். அதில் மகாலயத்தில் துரிவிலோச்சன சம்யக விஸ்வேதேவாகா அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட விஸ்வேதேவர்களை முதல்ல ஆராதிக்கணும். அப்புறம் பிதா நம்முடைய பிதிருவர்க்கம், மாதா பிறகு மாதிருவர்க்கம், சபத்னி ஜனனி ததா சபத்னி மாதா இருந்தால் அவர்களை சேர்த்துக்கணும். சபத்னி மாதான்னா நம்முடைய தகப்பனார் 2 கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் இன்னொரு தாய் மாற்றான் தாய்னு பேர். அவர்களை காருணிக பிதற்களாக முதல்ல சேர்த்துக்கணும். பிறகு மாதாமகர், மாதாமக வர்க்கம் தாயாருடைய தகப்பனார் வர்க்கம், சபத்னிக்காக அவர்களை தாயாருடைய தகப்பனார் வர்க்கம், தாயாருடைய தாயார் வர்க்கம், பித்ருவியாக அப்படின்னு தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பாக்களை சேர்த்துக்கணும்.
பிராதரஹா தன் கூட பிறந்த சகோதரர்கள், பிராதரஹா சுதாஹா தன்னுடைய புத்திரன், பித்ருஷ்வசா அத்தை, மாதுலாஷ்ச தாய் மாமா, தத் பகின்யா அப்படின்னா நம் தாயாருக்கு கூட பிறந்த சகோதரிகள், சிறிய தாய் பெரிய தாய், பெரியம்மா சித்தி அவர்கள். தத் பகின்யஸ்ச ஜாமயா, ஜாமயஹான்னா தாத்ரின்னு பேர், வளர்ப்பு தாயின்னு பேர். வளர்ப்பு தாய்னா நம்ம எடுத்து வளர்த்தவர், படிக்க வச்சவர், அப்படிப்பட்ட தாயாருக்கு தாத்ரின்னு பேர், ஜாமயா. பிறகு பகினி, பகினின்னா தன் கூட பிறந்த சகோதரி. துஹிதா தன்னுடைய பெண், பார்யா தன் மனைவி, ஸ்வசுரஹா மாமனார், பாவுகஹா, பாவுகஹான்னா அதாவது பாவுகன்ன தன் சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகள், நாட்டு பெண், ஸ்னுஷான நாட்டு பெண். பிறகு சியாலகா தன்னுடைய மச்சினன், குருஹு தனக்கு உபநயனம் செய்து வைத்த குரு ஆச்சாரியன், நமக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த, பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார். சுவாமி, சுவாமின்னு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவன், அவனுக்கு சுவாமின்னு பேர். பிறகு சக்யஹா, சக்யஹான தோழன், நம் கூட படித்தவன் தோழன். இவர்களுக்கெல்லாம் காருணிகர்கள் அப்படின்னு பேர். இந்த லிஸ்டில் யார் யாரெல்லாம் இருந்து காலமாகி இருக்காளோ அவர்களை இதில் சேர்த்துக்கணும். இருப்பவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது, இருந்து காலமானவர்களை சேர்த்துக்கணும். இதில் நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன சபத்னி மாதான்னு இருக்கு, அத்தைன்னு இருக்கு, நம் தகப்பனாருக்கு கூட பிறந்த அத்தை, அத்தைக்கு பிள்ளைகள்லாம் இருக்கா, அத்தை பிள்ளைகள்லாம் பண்ண போறா தாயாருக்குன்னு பண்ண போறா, அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பண்ணும் பொழுது நாமும் இதில் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன அவரவர்களுடைய பிள்ளைகள் இருந்தா அவெல்லாம் பண்ண போறாளே, தனித்தனியா செய்ய போறா, பிள்ளைகள் இருந்தா நாம சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அப்படி கணக்கு கிடையாது. அவர்களுக்கு பிள்ளை இருந்து செய்தாலும் கூட நமக்கு கடமை இருக்கு, அத்தைக்கு செய்ய வேண்டியதான கடமை நமக்கு இருக்கு. அத்தைக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம், தாய் மாமாவுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம், நம் தகப்பனாருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பாவுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம், மாமனாருக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். ஆகையினால கட்டாயம் அவர்களுக்கு பிள்ளை இருந்து அவர்கள் செய்தாலும் கட்டாயம் நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வை. கட்டாயம் நாம செய்யணும், அவர்கள் செய்யறான்னு நாம சேர்த்துக்காமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் சேர்த்து செய்யணும். இப்ப சொன்னதுல சில சொந்தங்கள்லாம் விட்டு போயிருக்கு, அவர்களையெல்லாம் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இரண்டாவது கேள்வி. அதாவது இப்போ மாற்றந்தாய் இருக்கா, அவர்களுடைய பிள்ளைகள் இருந்து காலமாயிருக்கா, அவர்களை சேர்த்துக்கணுமா வேண்டாமா? அதே போல தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை சேர்த்துக்கணுமா வேண்டாமா? அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, இவர்களை எல்லாம் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு வரும்பொழுது ஏதே காருணிகாஹ்வயாஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. போஜ்யா மகாலய ஸ்ராத்தே ஏதே காருணிகாஹ்வயாஹா, இவர்களுக்கு தான் காருணிக பித்ருக்கள் என்ற பெயர் அப்படின்னு தர்மசாஸ்திரம் எப்போ ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததோ அந்த லிஸ்டில் உள்ளவர்களை மட்டும்தான் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். இதில் யார் யாரெல்லாம் இன்னும் சேர்த்துக்கலாம்னு பார்த்து நாம சொந்தங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. மேலும் இது இப்போ நாம் பார்த்த சொந்தங்களுடைய லிஸ்ட்டு வைத்தியநாத தீட்சிதீயம் அப்படிங்கிற கிரந்தம் தான் நமக்கு பிரமாணமாக காண்பிக்கிறது. இன்னும் சில சொந்தங்களை மட்டும் இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு இன்னொரு தர்மசாஸ்திர கிரந்தம் நமக்கு காமிச்சிருக்க, தர்மசிந்து அப்படின்னு ஒரு முக்கியமான தர்மசாஸ்திர கிரந்தம். அதில் சொல்கிற போது இன்னும் சில சொந்தங்களை கட்டாயம் சேர்த்து கொள்ளணும் என்று காண்பிச்சிருக்க. யார் அப்படின்னா தகப்பனாருக்கு கூட பிறந்த சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா, அவர்களுடைய பிள்ளைகள் இருந்து காலமாயிருந்தால் அவர்களையும் சேர்த்துக்கணும், அவர்களும் காருணிக பிதற்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒன்றும். இரண்டாவது ஜாமாதா பெண்ணு சேர்த்துருக்கு, மாப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு தர்மசிந்து என்கிற கிரந்தம் காமிக்கிறது. மாப்பிள்ளைக்கும் காருணிக பித்திருக்கள்ல
சேர்ந்திருக்கார். அதே போல பாகினேயன் சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகள் அவரையும் கட்டாயம் சேர்த்துக்கணும். நான்காவது வாத்தியார், நம் ஆத்து வாத்தியார் நமக்கு பவித்திரம் கொடுத்து செய்து வைக்கக்கூடியதான வாத்தியார், அவரையும் காரணிக பிதற்களில் சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த நாலு சொந்தங்களை நமக்கு அதிகப்படியாக காமிக்கிறார் தர்மசிந்து என்கிற கிரந்தத்தில். மீதி பெயரெல்லாம் தனித்தனியாக சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மாமியாரையும் சேர்த்துக்கணும், மாமனாரை சேர்த்துக்கிற பொழுது மாமியாரையும் இந்த காரணிக பிதற்களில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மீதி பெயரெல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிற போது, யார் யாருக்கெல்லாம் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்து காலமாயிருக்கான்னு தெரியறதோ, அல்லது இப்போ அத்தை சொல்லியிருக்கு, அத்தை ஆத்துக்காரரை காரணிக பிதற்களில் சொல்லலை, மாமா சொல்லியிருக்கு, மாமாவனுடைய மனைவி சொல்லப்படலை, இப்படி விட்டு போன சொந்தங்கள்லாம் இருக்கே, சகோதரி சொல்லியிருக்கு, சகோதரி ஆத்துக்காரரை காரணிக பிதற்களில் சேர்க்கலை, அப்போ அவர்களை எல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னா தனித்தனியாக சேர்த்துக்கிறதா அப்படின்னா தனித்தனியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல தான் இந்த தர்மசிந்துங்கிற கிரந்தம் சொல்கிற போது சபத்னிகானாம் அப்படின்னு சேர்த்துக்கிறது. இப்போ தாய்மாமாவை சொல்கிற பொழுது மாதுலசிய சபத்னிகசிய அப்படின்னு சேர்த்துக்கணும், பத்னி மனைவியோடு சேர்ந்த மாமா அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும். அப்படி அத்தையை சொல்கிற பொழுது பித்ருஸ்வசா அப்படின்னு பேர், அத்தைக்கு பித்ருஸ்வசு சபர்த்திருக்காயாக அப்படின்னு சேர்த்துக்கணும், தன் கணவரோடு சேர்ந்த அத்தை அப்படின்னு சேர்த்துக்கிறது. அப்படி சொல்லியிருக்க, புருஷ விஷயே சபத்னிகானாம் ஸ்திரீ விஷயே சபர்த்திருக்க சபத்தியானாம் ஏகோத்திஷ்ட விதினா காரியம் அப்படின்னு தர்மசிந்து அப்படிங்கிற கிரந்தம் சொல்றது. ஆகையினால ஸ்திரீகளை சொல்ற பொழுது சபர்த்து அவர்களுக்கு குழந்தைகள் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பித்ருஸ்வசு சபர்த்திருக்காயாக சாபத்தியக்காயாக வசுரூபாயாக அப்படின்னு சேர்த்துக்கணும். அதே போல தாய்மாமாவை சொல்றோம்னா மாதுலசிய சபத்னீகசிய சபுத்திரகசிய அப்படின்னு சேர்த்துக்கிறது. அப்படி நமக்கு தர்மசாஸ்திரம் இவர்களை சொல்ற பொழுதே அவர்களையும் சேர்த்து சொல்லிடு, தனித்தனியாக செய்யாதே அப்படின்னு நமக்கு காமிக்கிறது. இப்படி செய்யணும், அனைவருமே மகாலயத்தில் இவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து செய்யணும். இவர்களெல்லாம் காரணிக பிதற்கள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கணும். அதில் யார் யாரெல்லாம் நமக்கு சேர்த்துக்க வேண்டி இருக்கோ அவர்களுடைய கோத்திரம் பெயரை கேட்டு வாங்கி வச்சுண்டு ஆரம்பித்து பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு பண்ணணும். அவர்களுக்கு பிள்ளை இருக்கா அவர்கள் செய்வான்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. நமக்கு செய்ய வேண்டியதான கடமை இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு செய்யணும். அதே போல் யார் யார் எந்த தினத்தில் செய்யணும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுக்கறது. இப்போ பிரம்மச்சாரிகளாக இருக்கா அப்படின்னா பிரம்மச்சாரிகள் எல்லாம் மகாலயத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பொழுது விதுரன் மனைவி இல்லாதவன் எப்போ மகாலயம் பண்ணணும், கணவர் இல்லாத ஸ்திரீகள் பெண்கள் அவர்கள் எப்போ மகாலயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பொழுது அபுத்திரஹா அனக்னிகஸ்தெய்வ விதவா பிரம்மச்சாரிணா தரிசே மகாலயம் குறியுஹு புத்திரவானு வர்ஜயேத் கிரிஹி அப்படின்னு சொல்லியிருக்க. இது மாதிரி உள்ளவர்களெல்லாம் எப்போ மகாலயம் பண்ணணும் அப்படின்னா அபுத்திரஹா சந்ததிகள் குழந்தைகள் இல்லாதவர்கள், குழந்தைகள் இல்லாத தம்பதிகள், அனக்னிகஸ்தெய்வ அக்னி இல்லை, அக்னி இல்லைன்னா விதுரன் அர்த்தம், மனைவி இல்லாதவன், மனைவி இல்லாத புருஷர்கள், விதவா விதவான்னு கணவனை இழந்த பெண்கள், பிரம்மச்சாரிணா பிரம்மச்சாரிகள் இவர்கள் அனைவரும் தரிசே மகாலயம் குறியுகோ அமாவாசை அன்னைக்கு மகாலய சிராதத்தை பண்ணணும். புத்திரவானு வர்ஜயேத் கிரிஹி கணவனோடு இருக்க புத்திரனோடு இருக்கான் உபாசன அக்னியோடு இருக்கான் அப்படின்னா அவன் அமாவாசை அன்னைக்கு மகாலயம் செய்யக்கூடாது. பிரம்மச்சாரிகள் விதுரன் விதவா இவர்கள்தான் சந்ததிகள் குழந்தைகள் இல்லாத தம்பதிகள், இவர்கள்தான் மகா அமாவாசை அன்னைக்கு மகாலய சிராதத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறது. அதே போல இந்த மகாலயத்தை எந்த எந்த தினத்தில் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி புண்ணிய காலங்களில் பண்ணணும். அந்த புண்ணிய காலங்கள் தாண்டியும் நமக்கு மகாலய காலம் கொடுத்துருக்க, இந்த மகாலய பட்சத்தில் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பிரத்யாப்திக ஸ்ராத்தங்கள்லாம் வந்ததுன்னா ஸ்ராத்தம் தான் முதல்ல பண்ணணும்.
புரட்டாசி மாசத்துல பிரத்யாப்திக ஸ்ராத்தம், தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பண்ண வேண்டியதான ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தம் ஆன பிறகுதான் மகாலயத்தை செய்யணும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. பித்ரோர் மிருததினாத் பூர்வம் நதன்மாசி மகாலயம், பித்ரோ ஸ்ராத்தம் து நிர்வர்த்திய பஷாத் குரியான் மகாலயம் அப்படின்னு காமிக்கிறார். அதனால புரட்டாசி மாசத்துல பிரத்யாப்திக ஸ்ராத்தமானது வந்தால் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை தான் முதல்ல பண்ணணும். நதன் மாசி மகாலயம் அப்படின்னு கொடுத்துருக்கார். புரட்டாசி மாசம்தான் கணக்கு. புரட்டாசி மாசத்துல பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வருதுன்னா ஸ்ராத்தம் ஆன பிறகுதான் இந்த மகாலயத்தை பண்ணணும். ஸ்ராத்தத்திற்கு முன்னாடி மகாலயம் பண்ணக்கூடாது. தாயார் தகப்பனாருடைய ஸ்ராத்தம் தான் மிகவும் முக்கியம் முதல்ல. மற்றவர்களுக்கு நாம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தங்கள்லாம் வருதுன்னா அதற்காக மகாலயம் நிற்காது. மகாலயத்தை இந்த புண்ணிய காலங்களில் செய்துடலாம், அப்படி பண்ணணும். அதே போல் அந்த ஸ்திரீகள் பிரம்மச்சாரிகள் அவர்களெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். எந்தெந்த தினத்தில் யார் யாருக்கு பண்ணணும் என்பதை ஒரு முறை கொடுத்துருக்க. நம்முடைய தகப்பனார் குடும்பத்தில் இருந்து மனைவி குழந்தைகளோடு இருந்து காலமாயிருக்கார், தாயார் வீட்டிலேயே இருந்து காலமாயிருக்கா அப்படின்னா பிரதமையிலிருந்து ஆரம்பித்து த்ரயோதசி வரைக்கும் அவர்களுக்கு மகாலயம் செய்வதற்கான காலம் இருக்கு. நம் முன்னோர்கள் சந்நியாசியாக இருந்திருக்கா, நம்முடைய தகப்பனார் சந்நியாசம் வாங்கி கொண்டு சந்நியாச ஆசிரமத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா துவாதசி அன்னைக்கு மாத்திரம்தான் செய்யணும். சந்நியாசிகளை உத்தேசித்து நாம் மகாலயம் பண்ணுற போது துவாதசி அன்றைக்கு மட்டும் செய்யணும். அப்போது துவாதசி அன்னைக்கு மற்றவர்களுக்கு செய்யக்கூடாதான்னா மற்றவர்களும் துவாதசி அன்னைக்கு பண்ணலாம், ஆனால் சந்நியாசிகளுக்கு துவாதசி மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. அதே போல இந்த சதுர்தசி அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்து பிரதமையிலிருந்து ஆரம்பித்து வரும்பொழுது அவிதவா நவமி அப்படின்னு ஒரு நவமி வரும். மத்தியாஷ்டமிக்கு மறுநாள் அவிதவா நவமி அப்படின்னு பேர் அந்த நவமிக்கு. அவிதவா நவமி அப்படின்னா சுமங்கலிகளை உத்தேசித்து அன்றைய தினத்தில் மகாலய ஸ்ராத்தத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு கருட புராணம் காமிக்கிறது. அவிதவா நவமின்னு பேர். அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடியதான மகாலயம் நம் குடும்பத்தில் சுமங்கலிகளாக காலமானவர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது. ஏன்னா பெண்களுக்கு எந்த விஷயத்துலேயுமே எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி இருக்கணும், இங்கே இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அது பெண்களுக்கு இயல்பு. அப்படி ஆசைப்பட்டு இருந்த பெண்களுக்காக சுமங்கலிகளாக அவர்கள் காலமாயிருந்தால் அவர்களுடைய திருப்திக்குன்னு நாம் ஒரு நாள் செய்யணும். அதுதான் அவிதவா நவமி அப்படின்னு பேர். குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும். ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அக்னிமாருத யோகம் அப்படின்னு பேர். அதற்கு அக்னி அப்படின்னா செவ்வாய்க்கு பேர், மாருதம்னு சனீஸ்வரனுக்கு பெயர். அப்படி சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஜாதகத்தில் அக்னிமாருத யோகம் அப்படின்னு அந்த யோகத்திற்கு பெயர். அது மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் ஸ்திரீ பீடான்னு பேர், ஸ்திரீசாப ஜாதகம் அப்படின்னு பேர். பெண் பீடை அப்படின்னு ஜோசியர்கள்லாம் சொல்வதை பார்க்கலாம். பெண் பீடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இருந்ததுன்னா என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த அவிதவா நவமி அன்னைக்கு சுமங்கலிகளை உத்தேசித்து சுமங்கலி பூஜை அப்படின்னு பண்ணணும். என்ன பண்ணணும், அவிதவா நவமி அன்றைக்கு சுமங்கலிகளை ஒத்தப்படையில் சொல்லணும். மூணு பேர், ஐந்து பேர், ஏழு பேர், ஒன்பது பேர், நம்மால் எத்தனை பேரை சொல்ல முடியுமோ அத்தனை சுமங்கலிகளை வரித்து அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் வாங்கணும். சௌபாகிய திரவியம் அப்படின்னா ரவிக்க விட்டு கண்ணாடி, சீப்பு, வளையல், கண்மை, குண்டு, மஞ்சள் கிழங்கு, இந்த வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சால் சௌபாகிய திரவியம்னு பேர். இந்த வஸ்துக்கள் எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சு சுவாமி சந்நிதியில் வைக்கணும். வரித்த சுமங்கலிகள் காலம்பரம் வந்ததும் அவர்களுக்கு முதல்ல அந்த புடவையை கொடுக்கணும். அவர்கள் ஸ்நானம் செய்து அந்த புடவையை கட்டிண்டு வரணும். அன்றைக்கு சமாராதனை சமையலாக செய்யணும். சமாராதனை சமையல் அப்படின்னா இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாம் இல்லாமல் சமைக்கிறது, நாட்டு காய்கறிகளை வச்சுட்டு சமைக்கிறது. அப்படி சமைத்து செய்யணும். இந்த மகாலய பட்சத்தில்
என்ன என்ன காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கணும், என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வர்றபொழுது பொதுவான ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது பித்ருதினம், பைத்திருக்கமான தினங்கள், அதாவது ஸ்ராத்த தினமாக இருந்தாலும் சரி, தர்ப்பணம் செய்யக்கூடியதான தினமாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்தில் ஸ்ராத்தத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியதான காய்கறிகளை தான் நாம் சேர்த்துக்கணும். வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், அவரைக்காய், பாகற்காய், மாங்காய், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது மாதிரி காய்கறிகளை தான் சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே எந்த தர்ப்பண தினமாக இருந்தாலும் சரி, அமாவாசை தினமாக இருந்தாலும் இது மாதிரி காய்கறிகளை தான் சேர்த்துக்கணும். மற்ற சமாராதனை சமையல் அப்படின்னு கேரட்டு சேர்த்துக்கிறது, முட்டைக்கோசு சேர்த்துக்கிறது, பீட்ரூட்டு சேர்த்துக்கிறது அப்படிலாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. நாட்டு காய்கறிகளை சேர்த்துக்கணும். நாட்டு காய்கறிகள்னு 20 இருக்கு, அந்த 20ல் எதை வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இந்த பச்சை காய்கறிகளை சேர்த்து அன்றைய தினத்தில் சமையல் பண்ணி அந்த சுமங்கலிகளுக்கு பரமாறி அவர்கள் சாப்பிட்ட பிறகு இந்த சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் வச்சு நம்மால் முடிஞ்ச தட்சிணையை வச்சு அவர்களுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவர்கள் கையால் அக்ஷதையை வாங்கிக்கணும். ஆசீர்வாத அக்ஷதையை கையில் வாங்கிட்டால் சுமங்கலிகள், நம் குடும்பத்தில் இருந்த சுமங்கலிகளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுறது. உடனே ஆற்றுல நல்ல காரியங்கள் வரும், வாசலில் வாழைமரம் கட்டுற வாய்ப்பு ஏற்படும், கல்யாணம் கார்த்திகை உடனே குடும்பத்தில் நடக்கும். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அவிதவானவமே அன்னைக்கு பண்ணக்கூடியதான காரியத்தினால நமக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கும். அப்படி அவிதவானவமே அன்னைக்கு சுமங்கலிகளுக்கு பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். அதே போல் துவாதசி அன்னைக்கு சன்னியாசிகளுக்கு பண்ணணும், ஆராதனை அப்படின்னு பேர். ஆராதனான சன்னியாசிகளுக்கு பண்ண வேண்டியதான ஸ்ராத்த முறைக்கு ஆராதனைன்னு பேர். அதற்கும் ஸ்ராத்த சமையல் தான் பண்ணணும். அந்த பிராமணர்களுக்கும் ஸ்ராத்த நியமம் உண்டு. ஸ்ராத்தன்னைக்கு எப்படி காலம்பரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணுமோ அதே போல் நியமம் ஆராதனைக்கும் உண்டு, அப்படி செய்யணும். அதே போல் சதுர்தசி, கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்றைய தினத்திற்கு சஸ்திரஹத மகாலய தினம் அப்படின்னு பேர். சஸ்திரஹத மகாலய தினம் அப்படின்னா இராணுவத்தில் போய் சேர்ந்து இராணுவத்தில் வீரமரணம் அடைஞ்சவர்கள் அவர்களை உத்தேசித்து நாம் அன்றைய தினம் செய்யக்கூடியதான மகாலயத்திற்கு சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு பேர். நம் தேசத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்களுக்காக செய்யக்கூடியதான மகாலயம் அது. சதுர்தசி அன்றைக்கு மட்டும்தான் செய்யணும். அதில் அதுலேயும் நமக்கு சந்தேகம் வரும். சஸ்திரஹத மகாலயம்னு இருக்கு, சஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டு. சஸ்திரம்னா அருவால், கத்தி, துப்பாக்கி, பீரங்கி, இவைகளுக்கெல்லாம் சஸ்திரம்னு பேர். இவைகள்னால அடிபட்டவர்களுக்கு சதுர்தசி அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு தெரியறது அந்த வார்த்தையை பார்த்தா. சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா தெரியுது. அப்போது யாரோ அருவாளால் வெட்டப்பட்டு காலமானவர்கள், கத்தியால் குத்தப்பட்டு காலமானவர்கள், ஆக்சிடெண்ட்டில் காலமானவர்கள், பஸ்ஸில் போகிற போது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த கம்பி குத்தி காலமாயிட்டார், இவர்களும் சஸ்திரஹத மகாலயத்தில் தானே பண்ணணும்னு நமக்கு தோணும். ஆனால் இவைகள்லாம் சேராது. சஸ்திரஹதம் அப்படின்னா இராணுவத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதங்களுக்கு தான் சஸ்திரம்னு பேர். துப்பாக்கி, பீரங்கி, அங்கே உபயோகிக்கக்கூடியதான ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேர். அது மாதிரி இராணுவத்தில் சேர்ந்து காலமானவர்களுக்காகத்தான் சதுர்தசி அன்னைக்கு பண்ணணுமே தவிர, ஏதோ ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டாங்கிறதுனாலேயும், ஏதோ காவேரியில் விழுந்து நதியில் ஓடி போய் காலமாயிட்டா, சமுத்திரத்தில் விழுந்து காலமாயிட்டா, தற்கொலை செய்து கொண்டா, இவர்களெல்லாம் சஸ்திரஹத மகாலயத்தை அன்னைக்கு செய்யக்கூடாது. அவர்களெல்லாம் உத்தேசித்து மற்ற திதிகளில் பண்ணணுமே தவிர, இராணுவத்தில் வீரமரணம் அடைஞ்சவர்களுக்கு மட்டுமே சதுர்தசி அன்னைக்கு பண்ணணும். அத்தனை வீரர்களையும் நினைச்சுண்டு நாம் அன்றைய தினத்தில் அந்த சஸ்திரஹத மகாலயத்தை செய்யணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கு யார் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த முறையில் இந்த மகாலயத்தை நாம் செய்யணும். அதே போல் விதவா ஸ்திரீகள், கணவனை இழந்த ஸ்திரீகள் மகாலயத்தை அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக பெண்கள் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தங்களை யாராவது ஒருவருக்கு தர்ப்ப கொடுத்து அவர்களை விட்டு பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல், பொதுவான முறை. ஆனால்
இந்த மகாலயத்தில் மட்டும் எப்படி அப்படின்னா, அவர்களே நேரடியாகவே உட்கார்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கணவருடைய தகப்பனார் முறை, தன்னுடைய தகப்பனார் முறை, அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு மகாலயத்தை நேரடியாகவே அவர்களே சங்கல்பம் செய்து கொண்டு செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிச்சிருக்கு. மேலும் இந்த மகாலயத்தில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காருணிக பித்திருக்கள்னு ஒரு லிஸ்ட்டை நாம் முதல்ல பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து ஒன்றாக சொல்லிதான் நாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். தனித்தனியாக சொல்லி பார்க்கல. தர்ப்பணத்திலையும் சரி, ஸ்ராத்தமாக பண்ணுற போதும் சரி, பொதுவாக தத்தத் கோத்ராணாம், தத்தத் சர்மணாம், வசுவசுஸ்வரூபானாம் அப்படின்னு மொத்தமாக சொல்லிதானே பார்க்குறோம். தனித்தனியாக சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பதிலை பார்த்தோமானால், தனித்தனியாகத்தான் சேர்த்து கொண்டு செய்யணும் என்று நமக்கு தெரிகிறது. ஏதே காருணிகாஹ்வயாக அப்படின்னு எப்போ நமக்கு ஒரு லிஸ்டாக கொடுத்து தர்மசாஸ்திரம் காமிக்கிறதோ, அப்போது தனித்தனியாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வருஷத்தில் ஒரே ஒரு தடவை பண்ணுறோம் அவர்களை உத்தேசித்து. ஏன் தனித்தனியாக கோத்திரம் பெயர் சொல்லி செய்யக்கூடாது? கட்டாயம் செய்யணும். அப்படி எத்தனையோ நாம் சிரமங்களை பார்க்குறோம். குடும்பத்தில் எத்தனையோ சிரமங்கள், சொல்ல முடியாத ஆதி வியாதி, வியாதிகள்னால் வரக்கூடியதான சிரமம், அல்லது பொருளாதாரம், கடனால் வரக்கூடியதான கஷ்டம், குழந்தைகள்னால் வரக்கூடியதான கஷ்டம், இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது அப்படிங்கிற மூல காரணம் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இவை இது கூட காரணமாக இருக்கலாம். நம்முடைய காரணிக பிதற்களை அவர்களுடைய கோத்திரம் பெயர் சொல்லி ஒன்றுமே செய்யப்படாமல் விடப்பட்டு போய், அதுவும் இந்த கொரோனா வந்த பிறகு நிறையா ஜீவன்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் அல்லது அறகுறையாக பண்ணி, என்னைக்கோ பண்ணி, சம்பந்தமில்லாத ஒரு தினத்தில் கர்மாவை பண்ணி, எவ்வளவு உண்டோ அவ்வளவு சிரமங்களையும் நாம் இழுத்து விட்டுனுட்டோம். இந்த சிரமங்கள்லேருந்து ஏதோ ஒரு வழியாக நாம் மீண்டு வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மேன்மையை பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியில் முட்டி மோதி நிற்கிறோம். அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு காரணிக பிதற்களை கட்டாயம் தனித்தனியாகத்தான் சேர்த்துக்கணும். யாராவது அப்படி இல்லை, வேண்டாம், அப்படி செய்வது வழக்கம் இல்லை, நேற்று வரையிலும் அப்படி செய்யலை, போன வருஷம் வரையிலும் அப்படி செய்யலை, அப்படியெல்லாம் யாராவது சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் கட்டாயம் தெரிஞ்ச உடனே செய்யணும். யாவத் பாதம் தாவத் சாதுன்னு சாஸ்திரங்கள்லே சொல்கிறது. தெரியாமல் செய்துன்றிருந்தோம், தெரிஞ்ச பிறகு செய்யாமல் இருக்கக்கூடாது. எப்போ தெரிஞ்சதோ தெரிஞ்சதும் சரியாக செய்யணும் என்கிற முறையை நாம் பின்பற்றணும். ஆகையினாலே கட்டாயம் நேரம் எடுத்துக்கொண்டு அத்தனை காரணிக பிதற்களையும் தனித்தனியாக சொல்லிதான் பண்ணணும். அதில் பண்ணுற போது இந்த மகாலயத்தை அன்னரூபமாக பண்ணணும் அப்படிங்கிறத நாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரங்களில் எத்தனையோ கர்மாக்கள் சரியாக பண்ணப்படாமல் விடப்பட்டு போகிறது, அல்லது அறகுறையாக நடக்கிறது, எங்கேயோ போய் ஏதோ தொகையை கொடுத்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணப்படுறது, இதெல்லாம் ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டே வருது. இந்த இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தில் மேன்மையை நம்மால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு மேன்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த மகாலயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அன்னரூபமாக பண்ணுற போது தான் நமக்கு முக்கியமாக ஸ்ராத்தம் அப்படின்னு எடுத்துட்டால், பிரதானம் அங்கம்னு ரெண்டு இருக்குது. பிரதானம் என்றால் இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்ற பொழுது பிரதானம் எது அப்படின்னா அன்னம், சாதம் தான் பிரதானம், காய்கறிகள் எல்லாம் அங்கம் அப்படின்னு பேர். அப்படின்னு சொல்கிறது மாதிரி பிரதானம் அங்கம்னு ரெண்டு இருக்கு. அதில் இந்த ஸ்ராத்தத்தில் மூன்று பிரதானங்கள் சொல்லப்படுறது. ஹோமம், அக்னியில் பண்ணக்கூடியதான ஹோமம், பிராமண போஜனம், பிண்டப்பிரதானம், இது மூணும் தான் பிரதானம்னு பேர். மற்ற அனைத்துமே அங்கம்னு பேர். நாம் ஹிரண்ய ரூபமாக அப்படி எல்லாம் பண்ணுற போது இந்த பிரதானங்கள் எல்லாமே விட்டு போயிடுறது. அப்போ அந்த ஹிரண்யமாக நாம் மகாலயம் பண்ணினாலும் கூட இது மூணுமே இல்லாமல் போகிறதுனால அவர்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி ஏற்படும்? அன்னரூபமாக பண்ணுற போது கிடைக்கக்கூடியதான திருப்தி ஹிரண்ய ரூபமாக பண்ணுற போது கிடைக்காதுங்கிறது நிச்சயமான விஷயம்.
ஆகையினால ஜென்மாவில ஒரு தடவையாவது அன்னரூபமாக பண்றதுன்னு தீர்மானிக்கணும். வருஷத்துல ஒரு தடவையாவது அன்னரூபமாக இந்த மகாலயத்தை பண்ணணும்னு வலியுறுத்துறோம். ஏன்னா அதுல சூக்ஷ்மங்கள் நிறைய இருக்கு. இந்த பிரதானம்னு சொல்லப்படக்கூடியதான அக்னவுகரணம் ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம், மூன்றுமே நமக்கு பிரதானமானது வந்துடுறதுங்கிறது ஒன்றும், நம்முடைய காருணிக பித்திருக்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து பிண்ட பிரதானமானது வருது இந்த மகாலயத்தில். அது ரொம்ப முக்கியம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காருணிக பித்திருக்களை எல்லாம் உத்தேசித்து செய்த பிறகு நாம் நிறைய பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்வில் நாம் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து பார்த்தால் எத்தனை பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம். பிறந்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் மருத்துவர், அந்த பிரசவம் பார்த்தபோது கூட இருந்த செவிலியர் நர்ஸு, பிறகு நம்மை தூக்கி தூளி ஆட்டி நமக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள், நமக்கு ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்கள், நமக்கு உத்தியோகம், நமக்கு ஒரு தொழில் கொடுத்த அந்த நம்முடைய ஆஃபீஸில் உள்ள பாஸ், இப்படி நிறைய பேருக்கு நாம் கடமைப்படுறோம் வாழ்க்கையில். ஏன், வபனம் செய்துக்கிற நாவிதர், நம்முடைய துணியை தோச்சி கொடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள், இப்படின்னு நாம் ஒரு லிஸ்ட் எடுத்தா கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வரும். இந்த 100 பேருடைய உதவி இல்லாமல் நாம் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருவர் நமக்காக ஒரு வேலையை செய்திருப்பார், அவர்களுக்கு நாம் அவ்வளவு தூரம் கடமைப்பட்டிருக்கோம். இவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து மகாலயத்தில் செய்ய முடியும் அன்னரூபமாக செய்கிற போது. எங்கே பண்ணுறோம் அப்படின்னா, காருணிக பிதர்கள் எல்லாம் ஆன பிறகு தர்மபிண்டம் அப்படின்னு 3 பிண்டப்பிரதானங்கள் வைக்கணும். இந்த தர்மபிண்டம்ங்கிறது மகாலயத்தில் சொல்லப்படலை அப்படின்னு சில பேர்கள் சொல்வதையும் கேட்கலாம். தர்மபிண்டம்ங்கிறது மகாலயத்தில் இல்லை, அது வேற எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தர்மபிண்டம் சொல்கிற இடத்துல எங்கையெல்லாம் இந்த தர்மபிண்டத்தை பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறது தர்மசாஸ்திரம். தர்மபிண்டானிவை தத்யாத்து காமியஸ்ராத்தே மகாலயே தீர்த்தஸ்ராத்தே விருஷோத்சர்கே க்ஷேத்திரபிண்டேஷு யோஜயேத் அப்படின்னு தர்மசாஸ்திர வாக்கியம் என்ன சொல்றது. இந்த தர்மபிண்டம்னு 3 பிண்டப்பிரதானங்கள் இருக்கு, இவைகளை எங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற போது, காமியஸ்ராத்தே, நாம் சில காமனைகளை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இருக்கு, அதற்கு காமியஸ்ராத்தம்னு பேர். இந்த உடம்பு ஆரோக்கியமாக ஆரோக்கியம் வரணுங்கிறதுக்காக ஸ்ராத்தம் சொல்லப்படுறது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட வாரத்தில் பண்ணணும், நமக்கு குழந்தைகள் பிறக்கணுங்கிறதுக்காக ஸ்ராத்தங்கள் செய்யறது, பிரத்யேகமாக சங்கல்பம் பண்ணிட்டு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம், அல்லது நமக்கு கடன் தீரணுங்கிறதுக்காக ஸ்ராத்தம் இருக்கு, அல்லது நமக்கு பணம் நிறையா வரணுங்கிறதுக்காக ஸ்ராத்தம் இருக்கு, வீடு நல்ல வீடு அமையணுங்கிறதுக்காக ஸ்ராத்தம் இருக்கு. இப்படி இவைகளுக்கெல்லாம் காமிய ஸ்ராத்தங்கள்னு பேர். இது மாதிரி பண்ணக்கூடியதான காமிய ஸ்ராத்தங்கள்ல இந்த தர்மபிண்டம்ங்கிறத வைக்கலாம். மகாலயே, நாம் இந்த மகாலய ஸ்ராத்தத்துல இந்த தர்மபிண்டத்தை வைக்கலாம். தீர்த்த ஸ்ராத்தே, க்ஷேத்திரங்களுக்கு போற போது, காசி யாத்திரை போறோம், ராமேஸ்வரம், அலகாபாத், காசி யாத்திரை, இது போல க்ஷேத்திரங்களுக்கு போற பொழுது அங்கே இந்த தர்மபிண்ட பிரதானத்தை வைக்கலாம். விருஷோத்சர்கே, காமிய விருஷோத்சர்ஜனம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பண்ணணும். நம்முடைய பிதர்கள் அத்தனை பேருக்கும் மோக்ஷ சாம்ராஜ்யம் கிடைக்கணும், தனக்கும் மோக்ஷ சாம்ராஜ்யம் கிடைக்கணும்னு பண்ணக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் காமிய விருஷோத்சர்க்கம்னு பேர். அதுலேயும் இந்த தர்மபிண்டத்தை வைக்கலாம். எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்கிற போது, ஆகந்தூனா மந்தே நிவேசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்முடைய பிதிருவர்க்கம் மாத்ருவர்க்கம் இவர்களுக்கெல்லாம் பிண்ட பிரதானத்தை செய்து, காருணிக பிதர்களுக்கெல்லாம் பிண்ட பிரதானத்தை செய்து, கடைசியாக இந்த தர்ம பிண்ட பிரதானத்தை செய்யணும். க்ஷேத்திரங்கள் அது மாதிரி போற போது க்ஷேத்திர பிண்டம் அப்படின்னு ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்லேயும் விசேஷமாக பிண்ட பிரதானங்கள் வருது. அங்கே பண்ணும்போது க்ஷேத்திர பிண்டேஷு யோஜையே, க்ஷேத்திரபிண்டத்தோடு சேர்த்தே இந்த தர்மபிண்டத்தையும் பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த தர்மபிண்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம், மகாலயத்தில் கட்டாயம் செய்யணும். தர்ம மகாலய சிராதத்தில் தர்மபிண்டத்தை சொல்லாவிட்டாலும் கூட
தர்மபிண்டத்தை சொல்ற இடத்துல மகாலய சிராத்தத்திலையும் நீ பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்க. அப்படி செய்யணும். நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம், நாம எத்தனை பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம், அத்தனை பேரையும் உத்தேசித்து இந்த மகாலயத்துல செய்யணும். இந்த தர்மபிண்டத்துல சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் இருக்கு, ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்கள். அப்படி காரணிக பித்ருக்கள் அவரவர்களுடைய கோத்திரம் பெயரெல்லாம் சொல்லி வச்ச பிறகு இந்த தர்மபிண்டத்தை வைக்கணும். வைக்கிற பொழுது பிரம்ம ப்ரோணவதோபேதாஹ ஏ பிச்சாத்மஹனோ ஜனாஹ குப்ஜாஶ்ச மூகாபதிராஹ பித்ருமாத்ருகுலோத்பவாஹ ஜாயாவம்சசமுத்பூதாஹ பாலாவிருத்தாஶ்ச சூதிகாஹ யுவானோ கர்ப்பசம்ஸ்தாஶ்ச மித்ராணி சுஹ்ருதஸ்ததா த்ரியக்யோனிஷு சம்பூதாஹ இஹசாப்பியன்ய ஜன்மணி தேஷாம் பிண்டோமயா தத்தஹ அக்ஷயமுபதிஷ்டது. இது முதல்ல வைக்கக்கூடியதான தர்மபிண்ட ஸ்லோகம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வம்சம், நம் தகப்பனார் வம்சம், நம்முடைய தாயார் வம்சத்திலே ஏழு தலைமுறை, இங்கே பிரம்ம ப்ரோணவதோபேதாஹ அவர்கள் யாராவது ஒருவர் ஏதாவது செய்யக்கூடாத தவறுகள், பிரம்மஹத்தி போன்ற மகா பாதகங்களை செய்து அந்த துக்கத்தை அனுபவிச்சின்றிருக்கிறவர்களாக இருக்கலாம், ஏபிச்சாத்மகனோ அஜனாக அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்களாக இருக்கலாம், சூசைட்னு சொல்கிறோம், இப்படி தற்கொலை செய்து கொண்டவர்களாக இருக்கலாம், குப்ஜாஶ்ச மூகாபதிராஹ அல்லது குப்ஜாஶ்ச மூகாபதிராஹ வாய் பேச முடியாதவர்களாக இருந்திருக்கலாம், காது கேட்காதவர்களாக இருந்திருக்கலாம், பதிராக அல்லது கண்ணு தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம், பித்ருமாத்ருகுலோத்பவாஹ இப்படி நம்முடைய தகப்பனார் வழியிலையும் தாயார் வழியிலையும் இருந்து காலமாகி பித்திருக்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஜாயா வம்சசமுத்பூதாக மேலும் நம்முடைய மனைவியினுடைய வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாலாவிருத்தாஷ்ட சூதிகாக குழந்தைகளாக இருந்து சிறு வயசிலேயே இருந்து வியாதி நோய் வந்து இறந்து போனவர்கள் அல்லது அடிபட்டு இறந்தவர்கள், விருத்தாக ரொம்ப வயசு வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து காலமானவர்கள், சூதிகாக கர்ப்பமாக இருந்து காலமானவர்கள், யுவானஹா கல்யாண வயசில் வந்து காலமானவர்கள், கர்ப்பசம்ஸ்தாஸ் அல்லது கர்ப்பத்திலே இருந்து அபார்ஷனாக இறந்து போனவர்கள், மித்ராணி சுஹ்ருதஸ்ததா இவர்கள் அனைவர்களுக்கு அனைவர்களையும் உத்தேசித்தும், மித்ராணி சுஹ்ருதஸ்ததா நமக்கு நல்லது நினைச்ச ஜீவராசிகள் அவர்களுக்காகவும், திரியக்யோ அனிஷுசம்பூதாக இவர்கள் அத்தனை பேரும் எங்கே இருக்கான்னா தெரியல, எப்படி இருக்கிறார்கள் தெரியல, எங்கே இருக்கிறார்கள் தெரியல, அப்படி இருக்கு எங்கே வேணால் இருக்கலாம், திரியக்யோ அனிஷுசம் பிரம்மஹத்தி தோஷம் பண்ணினவா எங்கே இருக்க போறா, திரியக்யோ அனிஷுசம்பூதாக பசுபக்ஷிகளாக பிறந்து கஷ்டப்பட்டிருக்கலாம், வௌவாலாக பிறந்து கஷ்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பசுபக்ஷிகளாக இருந்து கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம், இகச்சாப்பியன்ய ஜென்மணி இந்த ஜென்மாவில் எனக்கு கடமைப்பட்டவர்கள், என்னுடைய போன ஜென்மாவில் கடமைப்பட்டவர்கள், அத்தனை பேரையும் உத்தேசித்து தேஷாம் பிண்டோமயா தத்தா அக்ஷயமுபதிஷ்டதோ இவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து நான் இந்த முதல் பிண்டத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் பிண்ட பிரதானம். இரண்டாவது பித்ருவம்சே மிருதாயே ச மாத்ருவம்சே ததைவ ச குருஸ்வசுரபந்தூனாம் ஏச்சான்யே கதி வர்ஜிதாஹ க்ரியாலோபஹதாஶ்சைவ ஜாத்யந்தா பங்கவஸ்ததா விரூபா ஆமகர்ப்பாஶ்ச ஜ்ஞாதா ஜ்ஞாதா குலே மம தேஷாம் பிண்டோமயா தத்தஹ அக்ஷயமுபதிஷ்டது. இது இரண்டாவது பிண்டப்பிரதானம். பித்ருவம்சே மிருதாயே ச மாத்ருவம்சே ததைவ ச என்னுடைய தகப்பனார் வம்சத்திலாகட்டும் தாயாருடைய வம்சத்திலாகட்டும் குரு ஸ்வசுரபந்தூனாம் என்னுடைய குருவனுடைய வம்சத்தில் ஆகட்டும் என்னுடைய மாமனாருடைய வம்சத்தில் ஆகட்டும், ஏன் பந்தூனாம் என்னுடைய சுற்றி உள்ள ஏழு கோத்திரங்களில் யாருடைய வம்சத்திலே ஆகட்டும் ஏச்சான்யே கதி வர்ஜிதாக யாருக்கெல்லாம் நல்ல சத்கதி கிடைக்கலையோ, சத்கதி அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசியும்
இந்த உலகத்துல இருந்து இறந்து போயாச்சுன்னா அந்த ஜீவராசிக்கு பண்ண வேண்டியதான கர்மா அவன் செய்யற வரையிலும் அவனுக்கு சத்கதி கிடைக்காது. பிரேத சரீரத்தோடையே தான் இருந்துட்டு இருப்பான். பிரதிபத்தி கர்மா அப்படின்னு பேர். பிரதிபத்தி அப்படின்னா ஜாகிரதையாக அந்த ஜீவராசிக்கு காமிக்க வேண்டியதான பாதையை காமிக்கிற வரையிலும் அவர்களுக்கு சத்கதி ஏற்படாது. அப்படி இருக்கக்கூடியதான ஜீவராசிகள் கிரியாலோபஹதாஸ்தீவ அல்லது கர்மாவை கண்ணா பின்னான்னு செய்தவர்கள், முறையில்லாமல் செய்தவர்கள், ஜாத்தியந்தா பங்க வஸ்ததா அந்த கர்ம பலனாக ஜாத்தியந்தாக பிறவி குருடனாக பிறந்திருக்கலாம், பங்கவஹா கைகால் ஊனமாக பிறந்திருக்கலாம், விரூபா ஆம கர்ப்பாஷ்ட அல்லது விரூபாக கோரமான ஒரு ஸ்வரூபத்தோட இருக்கலாம், ஆமகர்ப்பாஷ்ட கர்ப்பத்தில் வந்து வந்து இறந்து போயிருக்கலாம், அபார்ஷனாக இறந்து போயிருக்கலாம், ஞாதா அஜ்ஞாதா குலேமமா இப்படி என்னுடைய சுற்றி உள்ள கோத்திரங்களில் யாரெல்லாம் எந்த எப்படிப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து நான் இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன் அப்படின்னு இரண்டாவது பிண்டப்பிரதானம். மூன்றாவது பிண்டப்பிரதானம் தான் ரொம்ப முக்கியம். ஆப்ரம்மணோயே பிதிருவம்சஜாதாக மாதுஸ்ததா வம்சபவாமதீயாக வம்சத்வயேஸ்மின் மமதாசபூதாக பிரத்யாஸ்ததைவ ஆஸ்ரித தேவராஷ்ச மித்ராணி சக்யஹ பசவஷ்ச தாசாஹ ஸ்பிருஷ்டாஷ்ச திருஷ்டாஷ்ச கிருதோபகாராஹ ஜன்மாந்தரே யே மம சங்கதாஷ்ச தேப்யஸ் சதா பிண்டமஹம் ததாமி. இது மூன்றாவதாக கடைசியாக வைக்க வேண்டியதான பிண்டப்பிரதானம் தர்மபிண்டம். இதில் என்ன பிரார்த்திக்கிறதுன்னா ஆப்ரம்மணோ அஜே பிதிருவம்சஜாதாக என்னுடைய கோத்திரம் இருக்கே, என்னுடைய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரமாக இருக்கலாம், கௌசிக கோத்திரமாக இருக்கலாம், கௌண்டின்ய கோத்திரமாக இருக்கலாம், விஸ்வாமித்ர கோத்திரமாக இருக்கலாம், என்னுடைய கோத்திரத்தில் ஆரம்பத்திலிருந்து எப்படிப்பட்ட நம் முன்னோர்கள்லாம் பிறந்து 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 இருந்திருக்கிறார்களோ மாதுஸ்ததா வம்சபவாமதீயாக என்னுடைய தாயார் வழியிலையும் தாயாருடைய கோத்திரம் ஆரம்பத்திலிருந்து வந்த முன்னோர்கள் அத்தனை பேர் வம்சத்வயே எஸ்மின் மமதாச பூதாக இப்படிப்பட்ட அத்துணை ஜீவராசிகளையும் உத்தேசித்தும் மேலும் மமதாசபூதாக என்னிடமிருந்து கூலி வாங்கி கொண்டு தன்னுடைய உடல் உழைப்பை எனக்கு கொடுத்தவர்கள் பிருத்யாஸ்தைவ ஆஸ்ரித தேவராஷ்ட பிருத்யாஹா அப்படின்னா நம்மிடமிருந்து கூலி வாங்கி வேலை செய்தவர்கள் அல்லது கூலி வாங்காமல் கடமைப்பட்டு வேலை செய்தவர்கள் சொந்தங்கள் ஆஸ்ரித தேவராஷ்ட நம்மை அண்டி வாழ்ந்தவர்கள் நாம் அவர்களை நம்பி வாழ்ந்தவர்கள் மித்ராணி சக்யா பசவஷ்ச தாசாஹ மித்ராணி எனக்கு நல்லவைகளே சொல்லிக் கொடுத்தவர்கள் இப்படியெல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு நல்ல புத்தி சொன்னவர்கள் சக்யா என்னோடு நட்பு பாராட்டியவர்கள் நட்பாக இருந்தவர்கள் பசவஷ்ச தாசாஹ பசவஹா எனக்காக பால் கறந்த பசுக்கள் எனக்காக வேலை செய்த ஆட்கள் தாசாஹா தாசர்கள்னா நமக்காக வந்து பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தவர்கள் அவர்கள்லாம் கூலிக்காக வேலை செய்பவர்கள்னு நினைக்கக்கூடாது. எவ்வளோ கூலி கொடுத்தாலும் இன்னைக்கு பாத்திரம் தேய்க்க ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாம் ஒரு அடுப்பில் சமைச்சு போட்டு பாத்திரம் தேய்க்க ஆளை கூப்பிட்டா வர்றதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ வேணால் பணம் தர தயாராக இருக்கும் ஆள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பணம் கூலிக்காக வேலை செய்யக்கூடியதான வேலை இல்லை, ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியதான வேலை. அப்படி எனக்காக சிறு வயதிலிருந்து எனக்காக வேலை செய்தவர்கள் ஸ்பிருஷ்டாஸ்த திருஷ்டாஸ்த கிருதோபகாராக என்னை தொட்டு தாளாட்டியவர்கள் என்னை தோல்ல போட்டு தட்டியவர்கள் எனக்கு உணவூட்டியவர்கள் என்னோடு கூட விளையாடியவர்கள் திருஷ்டாஷ்ட என்னை பார்த்தவர்கள் நான் பார்க்கப்பட்டவர்கள் என்னால் பார்க்கப்பட்டவர்கள் ஆஸ்ரித கிருதோபகாராக பல பேருடைய உழைப்பை நான் வாங்கின்னு இருக்கேன். அத்தனை பேர் இருக்கா என்னை உத்தேசித்து என்னால் உடல் உழைப்பை கொடுத்தவர்கள் இத்தனை பேர் இருக்கா ஜென்மாந்தரே ஏ மம சங்கதாஷ்ட இந்த ஜென்மாவில் மாத்திரம் இல்லை போன 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 ஜென்மாக்களில் என்னோடு கூட இருந்திருக்கலாம் எனக்காக இருந்திருக்கலாம் என்னிடத்தில் இருந்திருக்கலாம் அவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து தேபியசதா
பிண்டமகம் ததாமி இவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து நான் இந்த பிண்டப்பிரதானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பிண்டப்பிரதான். இந்த தர்மபிண்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம், கட்டாயம் செய்யணும். இது அங்கே சொல்லப்படலை இங்கே சொல்லப்படலைன்னு தவிர்க்கப்படாது, கட்டாயம் செய்யணும். அப்படி செய்தால் இதனால் வரக்கூடியதான மன நிம்மதி இருக்கே, செய்து பார்த்தால்தான் தெரியும். இதெல்லாம் இந்த சிராதத்தினுடைய பலனாகட்டும், இந்த மகாலயத்தினுடைய பலனாகட்டும், இதெல்லாம் எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறதுன்னா அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். மனசைவா அனுத்ரஷ்டவ்யம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. மனசுனால தான்ப்பா இதை தெரிஞ்சுக்க முடியும், மனசு நிம்மதியாக இருக்கு. இதெல்லாம் மகாலயம் பண்ணிவிட்டு ராத்திரி படுத்துண்டா நன்னா குரட்டை விட்டு தூங்கணும். எந்த ஒரு மாத்திரை மருந்து துணை இல்லாமல் யார் நன்னா தூங்குறானோ அவனுக்கு பிதர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை மாத்திரை இல்லாமல் தூங்கலை, ஏதோ ஒரு தூக்கம் வரமாட்டேங்கிறது, நிம்மதியான தூக்கம் இல்லை, மனசில் 1000 கவலைகள் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிதர்களுடைய சாபம் பிதர்களுடைய வருத்தம் தான். பிதர்கள்லாம் சாபம் விட மாட்டான். பிதிருசாபம்னா என்ன அர்த்தம்னா பிதர்களால் நமக்கு பிதர்களுக்கு செய்ய வேண்டியதான கர்மாவை விட்டதுனால வரக்கூடியதான பாபத்திற்கு பிதிருசாபம்னு பேர். எப்பொழுதுமே நம்முடைய பிதர்கள் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டான், அவர்கள் வருத்தப்பட்டாலே போதும், மனசுனால நினைச்சாலே நமக்கு கஷ்டம் வந்துடும். ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். என்னுடைய தகப்பனாருக்கு தெரியாதா, என்னுடைய கஷ்டம் தெரியாதா அப்படியெல்லாம் பேசுறத கேட்குறோம் சமீப காலமாக. என்னுடைய தகப்பனாருக்கு தெரியுமே எனக்கு என்ன சொத்து இருக்கு, என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும், அதனால என்னை மன்னிச்சு விட்டுடுவார் அப்படின்லாம் சொல்ற. அப்படி கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜீவராசிகளுடைய குணாதிசயங்கள் வேற. இந்த உலகத்திலிருந்து கிளம்பியாச்சுன்னா இருக்கக்கூடியதான குணாதிசயங்கள் வேற. இதே குணத்தோடையே இருந்துருப்பான்னு நினைக்கக்கூடாது, அதை விட அசட்டுத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆகையினால என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும் தாயார் மன்னிச்சு விட்டுடுவா அப்படின்னு நினச்சா சரி பெரிய குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டான் தனக்கு முன்னாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், பள்ளத்தில் விழப்போகிறான் அப்படிங்கிறத உணரணும். ஆகையினால அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியது கடமை. ஏன் இந்த நம்முடைய தேசத்திலேயே இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கான். அந்த ஏழையில் நானும் ஒத்தனாக இருக்கக்கூடாதான்னு நாம் நினைப்போம். இந்த என்ன வரி கட்ட வேண்டாம், நானும் ஏழை தான், அரசாங்கத்துக்கு தெரியாதா எங்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதான்னு தப்பிச்சிட முடியுமா என்ன? தப்பிக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் கண்காணிச்சுட்டே இருக்கு, நாம் என்னெல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவழிக்கிறோம், நாம் பேங்க்கில் கட்டாட்ட போனாலும் சரி பணத்தை கையிலேயே வச்சுருந்தாலும் சரி தெரிஞ்சு போயிடும். அதே போல் அரசாங்கத்துக்கே தெரியறதுன்னா தேவதைகள் பித்திருக்களை பற்றி நமக்கு சொல்லணுமா? பித்திருக்களுக்கு தெரியும் நமக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன, உன்னுடைய உடம்புக்கு என்ன முடியும், உன்னுடைய மனசு என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத பித்திருக்கள் உணர்வார். ஆகினால கர்மபலன் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் ஏதோ ஒன்று சொல்லி தவிர்க்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் கட்டாயம் செய்யணும். அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான காரியத்தை செய்தால் இதனால் கிடைக்கக்கூடியதான பலனை அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அத்தனை பேரும் உணரணும் இந்த மகாலய சிராத்தங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த மகாலய சிராத்தத்தை அவரவர்களால் முடிஞ்சதை கட்டாயம் செய்யணும். அவசியம் அவரவர்களால் முடிஞ்ச க்ஷேத்திரங்களுக்கு போய் சென்று பண்ணுறது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்காமல் கட்டாயம் செய்வது அப்படின்னு வச்சிருந்தால் நம்ம வீட்டில் கல்யாணங்கள் வரும், குழந்தைகளுக்கு காலத்தில் நல்ல வரணமையும், நல்ல கல்யாணங்கள் ஏற்படும், கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் பிறந்து ஆரோக்கியமானது ஏற்படும், வயதானவர்களுக்கு மன ஆரோக்கியம் ஏற்படும். இப்படி இவ்வளவும் பிரார்த்திக்கப்படுறது சிராதத்தில். சிராதத்தில் நாம் சொல்கிற பொழுது பிரார்த்திக்கிறோம் கடைசியில் ஆயு பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்க்கம் மோக்ஷம் சுகானிச்ச பிரயச்சந்தி ததாராஜ்யம் பிரீத்தியான்றாம் பிதாமகா அப்படின்னு பிரார்த்திக்கிறது. என்னதான் கொடுக்க முடியாது பிதர்களால், ஆயுஹு தீர்க்கமான ஆயுஷை கொடுக்க முடியும், பிரஜாம் நல்ல வாரிசை கொடுக்க முடியும், தனம் பணங்காசை நிறைய கொடுக்க முடியும், வித்யாம் நல்ல படிப்பை கொடுக்க முடியும், ஸ்வர்க்கம் மோக்ஷம் சுகானிச்ச எதை தான் கொடுக்க முடியாது, மோட்சத்தையே கொடுக்க முடியும் பித்தர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்திற்கும் சரித்திரம் இருக்குது மகாபாரதத்தில்.
யாருக்கு தீர்க்கமான ஆயுஷ பிதர்கள் அனுகிரகம் பண்ணினா, யாருக்கு நல்ல வாரிசு அனுகிரகம் பண்ணினா, யாருக்கு தேக ஆரோக்கியத்தை பிதர்கள் அனுகிரகம் பண்ணினாங்கிறதுக்கு தனித்தனியாக சரித்திரங்களே மகாபாரதத்தில் சொல்லப்படுறது. அப்படி இந்த பெருமைகள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய பிதர்களை உத்தேசித்து இந்த மகாலய சிராத்தத்தை செய்து நாம் அனைவரும் பிதர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும், அனைவரும் ஸ்ரேயோவான்களாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு கூட வாழணும் என்பதாக மகாபெரியவாருடைய சந்நிதியில் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.